இன்றைக்கி நம்ம விநாயகர் ஸ்டாச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபோம் கிளேவை நல்லா ரவுண்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன ஸ்டாண்ட் எடுத்து அதில் நீளமாக ஃபோம் கிளேவ் பண்ணிவிட்டு நம்ம லெக் மாதிரி பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாண்டில் வச்சு பண்ணிக்கோங்க, இல்லைனா நமக்கு வந்து நிற்காது. நமக்கு தேவையில்லாதங்கப்போ அந்த ஸ்டாண்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு லெக் இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறம் உடையில் இருக்க கேப்ஸ் அடைச்சிட்டு அந்த ரவுண்ட் பால் இருக்கு இல்லையா, அதை தூக்கி நம்ம அந்த சென்டரில் வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு அது ஸ்டொமக் மாதிரி கிடச்சிரும் விநாயகருக்கு. இப்போது ரெண்டு சின்ன பால் வந்து ரவுண்ட் பண்ணி அதை நம்ம செஸ்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் வைக்கிறதுக்கு ஹெட்டுக்கு ஒரு பால் பண்ணிவிட்டு நம்ம லெக் பண்ணோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் சின்னதாக பண்ணி நம்ம தும்பிக்க வச்சுட்டு ரெண்டு சின்ன பால் வந்து ரவுண்டாக எடுத்து அதை நம்ம இயராக வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து நான் வந்து டூத் பிக் இல்லாமல் பண்ணியிருக்கேன். ஏர்ட்ரை கிளே அதுக்கப்புறமா களிமண்லலாம் பண்ணும்போது கண்டிப்பாக டூத் பிக் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், அப்போ தான் அது வந்து நிற்கும். காலில் வந்து சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ் மாதிரி தெரியும். இப்போ நம்ம லெக்குக்கு பண்ண மாதிரியே ரெண்டு பண்ணி நம்ம அதை ஹேண்டாக ஃபிட் பண்ணிக்க போகிறோம். சேம் அதே மாதிரி ஹேண்டுக்கும் நான் வந்து அந்த நெயில்ஸ் கட் பண்ணிக்கிறேன். ஒரு கை வந்து பிளெஸ்ஸிங் பண்ணுற மாதிரியும் ஒரு கை வந்து லட்டூஸ் அந்த மாதிரி திங்ஸஸ் வைக்கிற மாதிரியும் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ட்ரெஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ வேஷ்டி மாதிரி வந்து காலில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம சிசர் வச்சு சின்ன சின்னதாக அதில் லைன்ஸ் போட்டு விட்டோன்னா அது வந்து வேஷ்டி பெண்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நமக்கு காலுக்கு வந்து கொலுசு, கைக்கு வந்து பேங்கிள்ஸ்லாம் போடுவோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து ரெட் கலர் ஃபோம் கிளே வச்சு பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம டவல் போடணும் இல்லையா தோலில், ஸோ அதுக்காக நான் அதே ப்ளூ கலர் வச்சு நம்ம வந்து டவல் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். மொத்தமாக அந்த கிளே வந்து அதில் வச்சுட்டு நாலு கிராக்ஸ் வந்து நம்ம போட்டு விட்டாலே நமக்கு வந்து டவல் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது நம்ம அந்த டவல்ஸ்லாம் டிசைன்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா இயரிங்ஸ், நெக்லஸ்லாம் போடுவோம்ல, ஸோ அதெல்லாம் வாட் எவர் யூ விஷ், நம்ம எப்படி ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து சொன்னேன் இல்லையா லட்டூஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு, ஸோ அதனால் நான் ஒரு மூணு லட்டூஸ் வந்து விநாயகரோட கையில் வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து தும்பிக்கைக்கு வந்து சிசர் வச்சு குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் வந்து வச்சு விட்டுக்க போகிறோம். நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கிரீடம் பண்ணிடலாம். கிரீடம் பண்ணுறதுக்கு வந்து எல்லோ கலர் ஃபோம் கிளேவ் எடுத்து நம்ம கிரீடம் ஷேப்க்கு வந்து கொண்டுட்டு வந்துக்கிற போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் கிரீடம்க்கு வந்து டெக்ரேஷன் பண்ணணும்னு தோணுதோ அதை ஃபுல்லாக வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டேன். கிரீடம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஐஸ் ட்ரா பண்ணணும். ஐஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறமா நம்ம பெயிண்டிங்காக அந்த தும்பிக்கையிலலாம் ஸ்பேஸ் விட்டு வச்சுருந்தோம்ல, ஸோ அதை எல்லாத்துலேயுமே பெயிண்ட் பண்ணிவிட்டு இயர்ஸ்லாம் பிளாங்காக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் எல்லாத்துக்குமே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்குறேன், விநாயகர் சதுர்த்தி எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற கரெக்டான ரீசனை யார் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். விநாயகர் ரெடி ஆகிட்டாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.